சார், நீட் வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆயிடுச்சு. பாஜக வந்து கொள்கை ரீதியாக பல விஷயங்களா முரண்டு இருக்கலாம், மாறுபட்டு இருக்கலாம். நீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம உளறிட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷம் லட்சக்கணக்கான டாக்டர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த டாக்டர்ஸ் யாருமே நீட் எழுதாத டாக்டர்ஸ் தான். எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கிற 85% இடங்கள் தமிழக மாணவர்களை வச்சு நாங்கள் பிளஸ் டூ மார்க்ஸை வச்சு கவுன்சிலிங் வச்சு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். 15% ஆல் இண்டியா கோட்டாவா நீட் எழுதிட்டு வாங்க. மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும், அதுதான் நிரந்தர தீர்வாகும். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய ஓகச் தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார், வணக்கம். வணக்கம் சார். நீட் தொடர்பாக அல்லது நீட் பாதிப்பு இதனால் ஒரு அசம்பாவிதம் அல்லது தற்கொலை இதுபோன்று நிகழும்போது பெரிய அளவு விவாதத்திற்குள்ளாகும். ஒன்று, ரெண்டாவது அதே மாதிரி கையை காட்டுறது, நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் காரணம், என்ன சார்? நீட் வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆயிடுச்சு. அரசியல் ஆயிடுச்சு. அது வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு, இல்லை தங்கள் நாங்கள் தான் சரியாக செஞ்சோம், இல்லை நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்ட்டு மாற்றி மாற்றி கை காமிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்சிகளுமே தமிழகத்தில் இருக்கிற பிரதான கட்சி, பாஜக விட்டுட்டு பிரதான கட்சிகள் எல்லாமே நீட்டிற்கு எதிரானவர்கள் தான். அது திமுக, அதிமுக, பாமக, மதிமுக, பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், இல்லாத கட்சிகள், எல்லோருமே கொள்கை ரீதியாக நீட்டிற்கு எதிரானவர்களாக. ஆம், பாஜக விட்டுட்டு மற்ற எல்லா கட்சிகளாலும் நீட்டை வந்து இங்கேருந்து விளக்கிற முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். வந்து என்னதான் சொல்லி சொன்னாலும் திமுக வந்து சொன்ன நிறைய வாக்குறுதிகளை, பிரதானமான வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் நிச்சயம் இருக்காது. 2021 சட்டமன்ற தேர்தலில் இப்போ நம்மளை மாதிரி என்ன ஒரு அரசியல் விமர்சகர்களுக்கு, அரசியல் குறித்து தெரிந்தவர்களுக்கு எப்படிங்க சட்டமன்றத்தில் வந்து மட்டும் எப்படிங்க செஞ்சிட முடியும்? அதிமுகவும் ஏற்கனவே அந்த மாதிரி 2 முறை அமிச்சாங்க, பில் அமிச்சாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம பார்த்தோம். அப்போ திமுக வந்தால் மட்டும் எப்படி தெரியும்னா, எங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு இவங்க தான் அதை வந்து தேர்தலுக்காக பல விவாதங்களில் சரவணன் கொண்டவர்களாக வந்து எங்கள்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், நாங்கள் அப்புறமா சொல்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க. உதயநிதி அவர்களும் மேடைக்கு மேடை, நீங்கள் வந்து நீட்டை வந்து நிச்சயமாக இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் எந்த அடிப்படையில் சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது, இந்த நிமிடம் வரைக்கும் நீட் தமிழகத்தில் இருக்கிறதா என்று கேட்டால், ஆம் இருக்கிறது. இப்போ முதல்ல வந்து இந்த ஒவ்வொரு முறையும் தற்கொலைகள் நடக்கும் பொழுது இந்த தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறத பேசும் பொழுது, இப்போ ரீசண்டாக நீங்கள் வந்து ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிற மாணவர் வந்து தற்கொலை பண்ணிட்டார், அதை தொடர்ந்து அவங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிட்டார். அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊடகங்களாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் உதயநிதியாகட்டும், சொல்கின்ற வார்த்தைகள் நீட் தோல்வியால் இந்த மாணவர் தற்கொலை இல்லை, தோல்வி அடையவில்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீட்டோட எலிஜிபிலிட்டிங்கிறது 150-160 ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் மாறுது. இந்த மாணவர் எடுத்த மதிப்பெண்கள் 400, இந்த மாணவர் 400 மதிப்பெண்கள் எடுத்தார். இவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டார்னா, எனக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்காது, ஏன்னா அதோட எலிஜிபிலிட்டி மார்க்ஸுங்கிறது அதிகமாக இருக்குது. நான் வந்து தனியார் பள்ளியில் படித்தேன், அதையும் நான் சொல்லிடுறேன். தனியார் பள்ளியில் படித்தவன், தனியார் பள்ளியில் படித்த காரணத்தினால 400 மார்க்ஸ் எடுத்துகிட்டு என்னால் ஒரு அரசு மருத்துவக்கல்லூரியில் போய் சேர முடியாது. தனியார் மருத்துவக்கல்லூரியில் சீட்டு கிடைக்கும், வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஆனால் மாத ஃபீஸுங்கிறது, வருஷத்துக்கு ஃபீஸுங்கிறது 25 லட்சம் ரூபா. அது வந்து இங்கே காட்டாங்குளத்தில் உள்ள கல்லூரியாக இருக்கலாம், இல்லை பல்லாவரத்தில் உள்ள கல்லூரியாக இருக்கலாம், எந்த விதமான கல்லூரியாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா, 5 வருஷம் முடிக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1.5 கோடி ரூபா உங்கள் அப்பாட்ட இருந்துச்சுன்னா வந்து நிச்சயமாக, இப்போ ஜெகதீஸ்வரனோட அப்பாட்ட வந்து 1.5 கோடி ரூபா இருந்துச்சுன்னா, ஜெகதீஸ்வரனப்பா பரவாயில்ல, கவலைப்படாதப்பா, பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டியிருப்பார். ஒன்று, 400 மார்க்ஸ் எனக்கு எலிஜிபிலிட்டி மார்க் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வேறு நாடுகளிலிருந்தும் அவருக்கு அழைப்பு வருகிறது. ரஷ்யா போன்ற நாடுகளில் நம்ம பசங்க படிக்கிறாங்கன்னு தெரியும், யுக்ரைன் வரும்போதே கூட பார்த்தோம் எவ்வளோ பேர் வராங்க, இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளில் யூரோப்லலாம் படிச்சுட்டு தான் இருக்காங்கிறது தெரியும். ஆனால் இவருக்கு என்னென்னா, அப்பா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காரு, நமக்கு ஒரே ஒரு அப்பா தான் இருக்காரு, அப்போ நம்ம வந்து அப்பா விட்டுட்டு போக வேண்டாம், நம்ம இங்கேயே படிக்கிறான்னு ரிப்பீட் அட்டம் பண்ணுறார். ரிப்பீட் அட்டம்லையும் 400 மார்க்ஸ் கிட்டக்கி வாங்குறார். இவருடைய இன்னொரு நண்பர், எந்த நண்பருடைய அந்த வீடியோ வந்து வைரலாக வந்துட்டு, ஃபயாசுதீன்ற நம்பர் என்ன சொன்னார், நான் 150 மார்க் தாங்க வாங்கினேன், எங்கள் அப்பானால் கட்ட முடியும், 1.5 கோடி ரூபா கட்ட முடியும், இந்த எந்த காலேஜில் சேர்த்து விட்ருக்காருன்னு காலேஜ் பேர் முதற்கொண்டு சொல்கிறார். அவர் நல்லா கட்ட முடியும், நீங்கள் வந்து நீட் எலிஜிபிலிட்டி நினைக்கிறீங்க, நான் அன்குவாலிஃபைட் டாக்டருங்க, நான் அன்குவாலிஃபைட், உங்கள் கணக்குப்படி உங்கள் கணக்கு படி அன்குவாலிஃபைட், என்ட நீங்கள் நாளைக்கு வருவீங்களா, மோடி அவர்களோ இல்லை மோடியோட அரசாங்கத்தை சார்ந்தவர்களோ தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்கிறார். அவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீட்டு மாதிரியான ஒரு தகுதியான தேர்வுன்னு சொல்லி சொல்கிறீங்க, என்ன தகுதி தான் புரியலை சார். 150 மார்க், 160 மார்க் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இருக்கா,
ஏதாவது ஒன்றில் மட்டும் கிராக் பண்ணால் போதும், ரெண்டு சப்ஜெக்டை விட்டு படிக்கிறது கூட பரவாயில்ல, நீங்கள் ரெண்டு சப்ஜெக்டை விட்டு ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. 150-160 உங்கள் அப்பா நாளுக்கு ஃபீஸ் கட்ட முடியும். இப்போ வந்து இங்கே நீட் கோச்சிங் எவ்வளோ கொடுக்குறேன், நான் வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் கொடுக்குறேங்க. அப்போ காலேஜ் ஃபீஸ் ஒன்றால் கட்ட முடியுமா? கட்ட முடியுங்க. இப்போ நீ ஒன்று மட்டும் கிராக் பண்ண முடிஞ்சிச்சு, நீ டாக்டர் ஆகிட்டேன், இதுதான் எலிஜிபிலிட்டியா? நிறைய இப்போ எனக்கு உண்மையில வருத்தமான பாஜக வந்து கொள்கை ரீதியாக பல விஷயங்களாக முரண்டு இருக்கலாம், மாறுபட்டிருக்கலாம். நீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உளறிட்டு இருக்காங்க பேச்சாளர்கள் எல்லோருமே. தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க, நீட்டு வந்து ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸை குறைச்சிருச்சு, நீட்டு வந்து கல்வியை வந்து ரொம்ப சுலபமாக்கிடுச்சு, மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக்கூடல இடம் வாங்கி கொடுத்துருச்சு. எங்கே யாருக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்கு எனக்கு புரியவே இல்லை. முன்னாடி பிளாக்ல நான் வந்து முன்னாடி ப்ரீ நீட்டுக்கு முன்னாடி நான் வந்து அட்டை ஃபோன் பண்ணி என் பையனுக்கோ பொண்ணுக்கோ சீட் வேணும் கேட்டால் என்ன ஒரு ரெடி பண்ணுங்கள் பிளாக்ல தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதை நீட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒயிட்டில் கொடுக்குறீங்க. பாஜக உண்மையிலேயே அவங்க சொல்லும் போதே திமுக நடத்துகின்ற தனியார் கல்லூரிகளுக்கு ஒரு சாதகமாக தான் அதனால தான் பேசுகிறாங்க. இல்லை, பாஜக இந்தியா முழுக்க இருக்கிற தனியார் கல்லூரிகள் எல்லாத்தையும் கவலைப்படும், ஏன் பிளாக்ல வாங்கிட்டு இருக்க, நான் ஒயிட்டில் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு, நீட்டுன்னு உனக்கு கொண்டு வருவோம், நீட்டில் ஒரு எலிஜிபிலிட்டி கொண்டு வருவோம், நீட்டை எலிஜிபிலிட்டே இல்லாதவங்க உள்ள வரும், உனக்கான எலிஜிபிலிட்டி கொண்டு வர்றேன். 720 மார்க் வாங்கினோம் ஃபர்ஸ்ட் மார்க்கு, 150 மார்க் வாங்கின ரெண்டு பேருமே டாக்டர் ஆகிடுவாங்க, நாங்கள் தகுதியை தகுதியை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒன்று. இன்னொன்று என்ன பார்க்குறேன் சார், இப்போ உடனே ஜேஇ எழுதலையா, நீ மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலையா, அதில் தற்கொலை பண்ணி சாகலையா, ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் டூவில் ஒருத்தர் கம்மியான மார்க் வாங்குறாரு இல்லை ஃபெயில் ஆகுறாரு, ஒரு பையனோ ஒரு பொண்ணும் தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க. எது எந்த தற்கொலைகளும் நம்ம நியாயப்படுத்த முடியாது, எல்லாமே தவறு. நிச்சயமாக அவங்க கவுன்சிலிங் போகணும் யாராக இருந்தாலும் அந்த உணர்வு வந்தாலும், ஆனால் அதில் நான் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டேன், அதனால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். ஆனால் நீட்டில் நான் ப்ளஸ் டூவில் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன், என்னுடைய மாவட்டத்தில் நான் முதல் மாணவி, அனிதா முதல் மாணவி, அதே மாதிரி ஜெகதீஸ்வரன் நல்லா படிக்கிற பையன், எல்லாரும் நல்லா படிக்கிற பசங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நீட்டுன்னு ஒரு நான் என்னோடய கிளாஸ் டாப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறீங்க, நீ எல்லாம் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே வந்து ப்ளஸ் டூவிலையே நான் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டேன், 10th தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டேன், 8th தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டேன், அதனால் எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது, திட்டுவாங்கன்னு பயமாக இருக்குது, அதனால் தற்கொலை பண்ணிக்கிறேன், வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன். இங்கே ப்ளஸ் டூவில் நான் டாப்பர், 200-க்கு 200 மதிப்பெண், 100-க்கு 100 மதிப்பெண், ஃபிசிக்ஸில் நான் ஃபுல் மார்க்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஃபுல் மார்க்ஸ், பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ், இந்த மார்க்ஸ்லாம் எடுத்துட்டேன். எனக்கு வந்து நீங்கள் பழையபடி நீட் இல்லாமல் கட் ஆஃப் போட்டிங்கன்னா அந்த கட் ஆஃபில் முதல் ஆளாக வருவேன், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லையோ இல்லை வந்து ஸ்டாண்டிங் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கும், மெட்ராஸ்லேயும் கிடைக்கும், எனக்கு வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்கள் நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சு கொள்றீங்க. ஒன்று, ஜேஇஇ எழுதலையா, ஜேஇஇ எழுதலையான்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன, நிறைய பேர் அதுவும் புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு, ஐஐடி மாதிரியான ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டுக்கு கொண்டு வராங்க. ஜேஇ எப்போ ஆரம்பிச்சுன்னு யாருக்கா தெரியுமா, 1951 முதல் முதல் ஐஐடி கரக்பூர் வருது, ஆரம்பித்த உடனே அவங்க வந்து அப்போக்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இல்லை, அகாடமிக் ரிசல்ட்ஸ் வச்சு பண்ணுங்க. 1955 நாலே வருஷத்தில் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்பொழுது 1961 ஐஐடி ஆக்ட் வருது, ஐஐடி ஆக்ட் வந்த அன்னையிலிருந்து JEE எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. 1961 2023-24 வரைக்கும் தொடர்ச்சியாக எழுதிட்டு தான் இருக்க போகிறாங்க. அது ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட், எனக்கு வந்து ஐஐடியில் தான் படிப்பேனா அப்படின்னு நான் முடிவு பண்ணி ஐஐடிக்காக நான் போகிறேன். MBBS எப்போ சார் ஆரம்பிக்கப்பட்டது, 1835 இந்தியாவில் இருக்குது. நம்ம வந்து முதல் டாக்டர்னு முத்தலட்சுமி ரெட்டி இன்றைக்கும் கை காமிச்சிட்டு இருக்கோம், அவங்க ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காலத்துலேருந்து வந்தவங்க, அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ளஸ் டூ அப்படிங்கிற ஒரு தகுதி எனக்கு இருக்குது, நீ வந்து எல்கேஜியிலேருந்து எல்கேஜி யூகேஜி 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சுட்டு ஒரு என்ட்ர ஒரு 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 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன், அந்த மார்க்ஸ் வந்து இவ்வளவு நாள் எனக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தது, இப்போ நான் படிக்கிற காலத்தில் எனக்கு அது வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்துச்சு. அந்த எலிஜிபிலிட்டியை வச்சு ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி எவ்வளோ மார்க்ஸ், பயாலஜி எவ்வளோ மார்க்ஸ் கட் ஆஃப், கட் ஆஃப் பயாலஜியில் மட்டும் 200 மார்க் எடுத்துக்கோ, இதில் 100 எடுத்துக்கோ, மொத்தம் மொத்தமாக கட் ஆஃப் என்னங்கிறத பார்த்து நாங்கள் உனக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு இருந்துச்சு. இது என்ன பிரச்சனை உங்களுக்கு, இது இது இதில் அதாவது இப்போ நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, சரி நீட்டில் என்ன ஆல்டர்னேட்டிவ் கேட்குறாங்க, எதுக்கு ஆல்டர் ஏற்கனவே இருக்குது எங்கள்கிட்ட, இப்படி தான் நாங்கள் செயல்பட்டுட்டு இருந்தோம். இத்தனைக்கு சொல்ல போனால் தமிழ்நாட்டில் திடீர்னு ஒரு என்ட்ரன்ஸ் கூட கொண்டு வந்தாங்க, என்ட்ரன்ஸ் வந்து யாருக்கு பயன்படுதுன்னு ஒரு ஸ்டடி பண்ணும்போது இது கோச்சிங் சென்டர்ஸ் மட்டும் தான் பயன்படுது. சார் நான் ராசிபுரத்தில் படித்தேன் சார், நான் ராசிபுரத்தில் நான் வந்து பயாலஜியில் 199 மார்க் நேன் ப்ளஸ் டூ மார்க்ஸ், நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து 190-192 அன்னைக்கு என்ட்ரன்ஸ் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, நான் என்ட்ரன்ஸ் ரொம்ப கம்மியான மார்க், நான் இல்லாட்டி டாக்டர் ஆயிருப்பேன், அன்னைக்கு தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு கொண்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே, அன்னைக்கு நமக்கு விதிச்ச விதி நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியரிங் படிச்சுட்டா ஓகே ரைட். இன்னைக்கு வந்து
அதே மாதிரி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் கோழி பண்ண தான் அது உண்மையிலேயே. நாங்கள் எல்லாரும் என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோம் எதுவுமே புரியாது, இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்க போகிறோம் எதுவுமே புரியாது. இதே மாதிரி பல கோழி பண்ணைகளை தமிழ்நாடு கோட்டா மாதிரி ராஜஸ்தான் கோட்டா மாதிரி இங்கே நிறைய கோழி பண்ணைகள் உருவாகிட்டுருந்துச்சு. இதை பார்த்து அரசாங்கம் இது யாருக்கு நீ இப்போ காசு வச்சுருக்கேன் என்ன கேட்பாலும் இப்போ கோச்சிங் சென்டர் காசு கட்ட முடிஞ்சுது, சரி கோச்சிங்க்கு நான் காசு கட்டுறேன். இதே மாதிரி நகர்ப்புறத்தில் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் மிடில் கிளாஸ் இருந்தால் கூட சரி நம்ம பையனை எப்படியா டாக்டர் ஆக்கிடலாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம் மட்டும் போதும் போல இருக்கு. அதில் இன்னொன்னா ப்ளஸ் டூ மார்க்ஸே நாங்கள் எடுத்துக்குவோம், 50% என்ட்ரன்ஸ் மார்க்ஸே எடுத்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு முறையாவது இருந்தது. 50-50 50% 50% ஆனால் நீட்டில் என்ன சொல்கிறீங்கன்னா ப்ளஸ் டூலாம் படிக்காதா, ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணிடுவியா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணிடுவா, பாஸ் பண்ணி பயாலஜியில் பாஸ் பண்ணிடுவா, இங்கிலீஷில் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணால் போதும், அந்த மார்க்ஸே விட்டுறாது. அந்த மார்க்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண போகிறா, நீட்டுக்கு வா. இல்லை ப்ளஸ் டூவில் ஒரு செய்தி பார்த்தோம், இன்டூவில் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆனவங்களும் இதுக்கு எலிஜிபிள் ஆகி நீட்டில் எலிஜிபிள் ஆகி நீட் எலிஜிபிள் ஆகிடுறாங்க. ப்ளஸ் டூ பற்றி கவலையே படாத. அப்போது நான் 14 வருஷம் எல்கேஜி யூகேஜிலேருந்து 12 வருஷம் படித்த அந்த ஒட்டுமொத்த படிப்போம், அது எதுக்கு படிச்சுட்டு இருக்கு நீ, புதுசாக ஒன்று நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீட் அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்குறேன். நான் அதாவது நீங்கள் உயர்கல்விக்கு அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து எம்எஸ்எம்டி போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் நீட் எழுதுகிறாங்க, ஆமாம் எழுதுகிறாங்க, அதில் யாருமே தற்கொலை பண்ணிக்கிறதில்ல, அது யாருமே எதிர்க்கிறதுலையும் எதிர்க்கிறதில்ல. நாங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிட்டோம், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அடுத்து எம்டிஎம்எஸ் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறாங்க, அதில் எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கஷ்டமான எக்ஸாமாக இருக்குது, நீங்கள் அதிலேயே நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேறீங்க. ஒரு டிகிரி முடிச்சிட்டோம், எனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவுல நான் அந்த டிகிரி முடிச்சுட்டேன், எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறேன். அதை ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வர்றதுக்கே ஒரு ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறத பிரச்சனை. நீங்கள் வந்து ப்ளஸ் டூ மார்க்ஸ் பத்தாது எனக்கு, எனக்கு நீட்டு தான் வேணும். இப்போ நீட்டு நான் இப்போ இந்த முறை வந்து டாப் 10 வந்து 4 தமிழக மாணவர்கள் இருக்கிறாங்க. சரி, அவங்களாம் எங்கேப்போ படித்தவங்க, அவங்க வந்து வேளம்மாளில் படித்தவங்க, எல்லா ப்ரீமியர் ஸ்கூல்ஸ்லேயும் படித்தவங்க. எவ்வளோ வருஷம் நீட் படிச்சுட்டு இருக்கீங்க? 6வது. இப்போ இங்கே போய் பையனை சேர்க்கும் போது இப்போ என் குழந்தைய போய் சேர்த்தா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் நீட் கோச்சிங் ஆரம்பிச்சிருவோம் சார். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் நீட் கோச்சிங் ஆரம்பிச்சிருவோம் சார். தனி ஃபீஸ், அது தனி ஃபீஸ் கட்டிடுங்க, மாதம் 2 லட்சரூபா கட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து 6 வருஷத்துக்கு 14 லட்சரூபா கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட் நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம், நீட் உங்கள் பையன் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான் சார். ஆளுநர் பேசுகிறார் இல்லையா, சிபிஎஸ்சி புக்ஸ் எடுத்து நான் பார்த்தேன், சிபிஎஸ்சி புக்ஸில் இருக்கிறதா கேட்கப்படுகிறது. அப்போயே சிபிஎஸ்சியில் இருக்கிற எல்லோரும் நீட் கிளியர் பண்ண முடியல சார். எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை வந்து சிபிஎஸ்சியில் தான் படிக்குது, எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க, சொந்தக்காரங்களாம் நீட் கிளியர் பண்ண முடியல. கேட்டால் சிபிஎஸ்சியில் இருக்கிற புக்கை அதுவாக வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்சிஆர்டி சிலபஸ் அதில் வந்துட்டு இருக்கு, அதில் வேறு ஒன்று வருது. நான் படிக்கிறேன், ஏன்னா இவங்கள ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்க, அதே பிள்ளைங்க வந்து கோச்சிங் சென்டர் இருந்து சொல்லப்பட கோச்சிங் சென்டர் போயிட்டுமே கிளியர் பண்ண முடியாத நிலைமை இருக்குது. கோச்சிங் சென்டர் போனால் தான் நம்ம வந்து டாப் மார்க்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. ரிப்பீட் அட்டம் இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு ஆட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் அட்டம் செகண்ட் அட்டம் அதையும் நியாயப்படுத்துகிறாங்களா? நீங்கள் அடுத்தடுத்து அட்டம் இருக்குது, அதில் கூட முயற்சி பண்ணலாமா? இது இந்த மாதிரி தப்பான முடிவுக்குலாம் போகுது. இல்லை சார், அப்போ எதுக்கு பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஏற்கனவே நீங்கள் இப்போ எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா 5 வருஷத்தில் முடியாது, 5 வருஷம். அடுத்து எம்எஸ்எம்டி படித்தா தான் டாக்டர் ஆகிறதுக்கு அவன் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் காலேஜ் போய் படிக்கணும். நீ ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் வேறு விட்டுருப்பா அப்படின்னா அவன் எப்போ செட்டில் ஆகுறது, அவன் வந்து எப்போ கல்யாணம் பண்ணுறது, எதுக்கு முதல்ல பண்ணணும் எனக்கு முதல்ல புரியவே இல்லை. சார், இந்த எலிஜிபிலிட்டிங்கிறது முதல்ல நீங்கள் சொல்கிறீங்களே எலிஜிபிலிட்டி, அப்போ அந்த பையன் சொன்ன மாதிரி ரொம்ப கிளியராக நாளைக்கு வந்து இப்போது பிரதமரே போகிறாரு, என் நீட் ஸ்கோர் 160 தான் சார் பரவாயில்லன்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அவர்? ஐயோ நீ எப்படிப்பா அப்படி சார், உண்மையிலேயே வந்து அதான் சார். இப்போது இங்கே கேட் எக்ஸாம்ஸ் நம்ம வந்து ஐஎம்க்காக படிப்போம் இல்லையா, எம்பிஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கு, அதில் வந்து சொல்லுவாங்க ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் இன் ஏசியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டை கிராக் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் எம்பிஏ, நீங்கள் எம்பிஏ ஆகிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து பிழிஞ்சு என்னென்னமோ அந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீட்டு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்கள் டாக்டர் யாரும் சொல்லவே முடியாது சார். அடுத்த 5 வருஷம் நீ படிக்க போகிறது தான் படிப்பு. நீ வந்து 5வது வருஷம் ஹவுஸ் சர்ஜன் ஆகும் பொழுது நீ வந்து உண்மையிலேயே அதை டாக்டரை பெர்ஃபார்ம் பண்ணி ரியல் டைமில் நீ வந்து வர்ற நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு அடியும் ஒரு அரசு ஆஸ்பத்திரி போகும்போது ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் இருப்பார், ஒரு யூஜி ஸ்டூடெண்ட் இருப்பார், ஒரு டாக்டர் இருப்பாங்க. சில டைம்ஸ் வந்து டியூட்டி டாக்டர்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸே இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வர்றது சார் டாக்டர். நீங்கள் ஹவுஸ் சர்ஜனுக்கு எதுக்கு வச்சுருக்காங்க? நீ உண்மையிலே டாக்டராக போய் அவன் பெர்ஃபார்ம் பண்ணு, அப்போ நான் அவனை பார்க்குறேன். இப்போ நீட் எழுதிய இந்த எலிஜிபிலிட்டி வந்துருமா? நான் நீட்டில் வந்து நான் 720 மார்க் வாங்கிட்டேன், அந்தப்பா சதஸ்கோ மாட்டிக்கோ, அந்த பேஷண்ட் 4 பேர் அனுப்புகிறேன், நீ பார்த்து மருந்து எழுதி கூட சொல்லுவாங்களா? கிடையாது. இல்லை இவங்க சொல்கிறாங்கல்ல நீட்டு தான் எங்களுக்கு தகுதி தகுதின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. இப்போது இவ்வளோ வருஷம் லட்சக்கணக்கான டாக்டர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம், இந்த டாக்டர்ஸ் யாருமே நீட் எழுதாத டாக்டர்ஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எழுதிருவாங்க, சில பேர் எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த டாக்டர்ஸில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அவங்களுக்கு? இல்லை இல்லை, ஒரு நீட் எழுதாமல் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டார் அதனால் செத்து போயிட்டேன் யாரும் சொல்கிறாங்களா? இல்லை நீட் எழுதுனதுனால இவர் பிரமாதமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டார் சொல்லி சொல்கிறாங்களா யாராவது? அந்த 5 வருடம் உங்களுக்கு வந்து அங்கே புடம் போட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்டராக தங்கமாக நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் அங்கே அதுதான் கல்வி. அந்த கல்விக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு கதவை திறந்து விடுறதுக்கு ப்ளஸ் டூ மார்க்ஸ் எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நீங்கள் எதுக்கு யாருக்காக இதை கொண்டு வர்றீங்க?
அது சுத்த வசத்தமாக அடி வாங்கி யாருக்காக கொண்டு வரீங்கன்னா உடனே ஆல் இண்டியா கோட்டை பேசணும். மறுபடியும் சொல்கிறேன், ஆல் இண்டியா கோட்டைக்கு நாங்கள் நீட் எதிர்க்க நீட் எதிர்க்க எழுதுறவங்க எழுதிட்டு போட்டோம். எங்களுடைய 85% இடங்களுக்கு நீங்கள் கை வைக்காதீங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற 85% இடங்கள் தமிழக மாணவர்களை வச்சு நாங்கள் +2 மார்க்ஸை வச்சு கவுன்சிலிங் வச்சு நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். 15% ஆல் இண்டியா கோட்டாவை நீட் எழுதிட்டு வாங்க. எங்கள் பசங்களும் யாரும் நீட் எழுதி நான் வந்து படித்தா ஜெய்ப்பூரில் தான் படிக்கிறேங்கிறனா போ, தாராளமாக போ, இன்னும் யாரும் தடுக்கலாம். போ ஆந்திராவுக்கு போ, தெலுங்கானாக்கு போ, காஷ்மீருக்கு போ, எங்கெல்லாம் போய் படி. ஸோ இந்த இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து பேசப்படுது சார், நமக்கான விஷயங்கள் நம்ம உரிமைகள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுகிறோம். ஆனால் இப்போ சமீபத்தில் நீங்கள் சொன்ன ஆளுநர் சொன்ன விஷயத்தை நீ கோடிட்டு காமிச்சு பேசுகின்ற பொழுது இப்போது அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக இருக்குது, நமக்குன்ன வாய்ப்புகள் இருக்கும் சார். ஆளுநர் இப்போ அவர் ஏன்ட்டு அதிகாரம் தான் நான் நிச்சயமாக சைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற சொல்லிட்டார், அங்கே போயிடுச்சு. ஆனால் எனக்கு அதிகாரம் தான், நான் வந்து அதை இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் சார். பிஜேபி சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேர் கேட்டிங்கன்னா நாங்கள் காரணமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 2011 குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் போது மோடி அவர்கள் நீட்டை எதிர்த்தவர், நீட் எதிர்க்கிறார், நீட் வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வந்து அவங்கள தான் நீட் அதற்கு. ஆனால் இப்போ பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் என்னங்க பண்ணோம், நள்ளி சிதம்பரத்தில் போய் கேளுங்க, உங்கள் காங்கிரஸ் தானேங்க பண்ணாங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நள்ளி சிதம்பரம் என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர இது வந்து பாஜக நீட்டுக்கு ஆதரவானதுன்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே பாஜக வந்து நீட்டிற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். அவங்கள வந்து நீட் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஏன்னா ஆதரவாக இல்லாட்டி அவங்க சொல்லியிருக்கலாம்ல, ஸ்டேட் நாங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு நாங்கள் விலக்கு கொடுக்குறோம்னு பிரச்சனை இல்லை. எப்படி ஒரு வருஷம் முன்னாடி விலக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி விலக்கு கொடுக்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் பாஜக வந்து முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது நினைக்கிறீங்க, முழுக்க முழுக்க ஆதரவாக இன்றைக்கி பாஜக இருக்கிறது. நீங்கள் அட்லீஸ்ட் காங்கிரஸ் வந்து போன வாட்டி தேர்தல் அறிக்கை கொடுக்கும் பொழுது ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, சீட்டுன்னு ஒன்று கொண்டு வரலாம், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கு அவங்க முடிவு பண்ணிக்கட்டும், ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் வேணும் அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, ஒரு விளக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். அதிமுக 2 பில் அமிச்சாங்க, அது வந்து ரிஜெக்ட் ஆனதே கூட சொல்லாமல் ரொம்ப நாள் முடி வச்சுருந்தாங்க, அவங்க அதுக்கு பிறகு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதிமுக என்ன நிலைப்பாடு இருக்கிறாங்கன்னா, இது நடக்கவே நடக்காது. முன்னாடி ஃபஸ்ட்டே சொன்னேன், கொள்கை ரீதியாக எல்லோரும் நீட்டுக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் அவங்க அவங்க நிலைப்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா, இது இனிமேல் நீட் இருக்க தாங்க செய்யும், நீட்டு போகாது, எனக்கு கோர்ட்டோட ஆர்டர் கோர்ட்டோட ஆர்டர்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் கோர்ட்டோட ஆர்டர் இருந்தால் நீங்கள் சட்டமன்றத்தில் மறுபடியும் திமுக இந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், கோர்ட் ஆர்டர் இருக்குங்க, நாங்கள் அதை எதிர்க்கிறோங்க, நாங்கள் அதை எதிர்த்து வாக்களிக்கிறோம் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லலை? அப்போ நீங்கள் இரட்டை நிலைப்பாடில் இருக்க முடியாதுல்ல. ஏகேராஜன் கமிட்டி போட்டோம், நம்ம ஏகேராஜன் கமிட்டி போட்டால் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாரு, இது வந்து எவ்வளோ ஆன்டி போராக இருக்குது, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்களுக்கும் எவ்வளோ எதிராக இருக்குன்னு ஒரு நல்ல படம் போட்டு காமிச்சிட்டாரு. அப்போ அதை வச்சுட்டு மறுபடியும் நம்ம பில் அனுப்புகிறோம், அந்த பில்லை வந்து இவர் ஆளுநர் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுறாரு, மறுபடியும் ஒரு பில் அனுப்புகிறோம், ஒரு வழி இல்லாமல் அனுப்புகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மறுபடியும் போய் பிரசிடண்ட் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட போய் சொல்லிட்டு தான் இருக்கும். நீங்கள் 2024 வரைக்கும், அதாவது இந்த ஆட்சிக்காலம் இருக்கிற வரைக்கும் முர்மு அவர்கள் அதை சைன் பண்ண போகிறதில்ல, அவங்க அப்படி தான் கிடப்பில் தான் போட்டு வைப்பாங்க. நீங்கள் உடனடியே நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், இவங்க சட்ட ரீதியான போராட்டம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏ கே ராஜன் கமிட்டிகிட்ட ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி ஒன்று வச்சுருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போது நிச்சயமாக ஒருவேளை பிரசிடென்ட் வந்து துணிஞ்சு நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், நான் வந்து இதை ஒத்துக்க முடியாது, இது கோர்ட் ரூலிங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம், இல்லை இதுதான் மாணவர் ஆளுநரோட சொல்கிறார் இல்லையா, இதுதான் உண்மையான திறமையான மாணவர்களை உருவாக்கும் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அடுத்ததாக நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட் அது என்ன பார்வை எடுக்கிறது, ஏன்னா முன்னாடிக்கும் இப்பக்கும் மாற்றம் என்பது ஏ கே ராஜனோட ரெக்கமெண்டேஷன்ஸை பார்க்கலாம் கமிட்டினா. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த கேஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் நீட்டு சாண்டி போடுற இதே கோர்ட் சொன்னுச்சு, இதே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து நீட்டு வேண்டாங்கன்னு சொல்லி சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அவங்களே திடீர்னு நீட்டு வேணுங்க, நீட் கண்டிப்பாக இருக்கணும்னு மாறி மாறி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ மறுபடியும் ஏ கே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கான அது ஆர்கியூமெண்ட் போகும், அது எப்படி போகுங்கிறது தெரியாது. அடுத்ததாக இப்போ நீங்கள் ஒன்று என்னென்னா, இப்போ முதலமைச்சர் இப்போ சுதந்திர தின உரையில் சொன்ன மாதிரியே மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும், அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கு. அந்த நிரந்தர தீர்வு பொதுப்பட்டியலிருந்து அது வந்து மாநில பட்டியலுக்கு வரணும். இது வந்து புதுசு கிடையாது, நம்ம எமர்ஜென்சி பீரியடில் தான் மாற்றுறாங்க. எமர்ஜென்சியில் நடந்த எல்லா விஷயத்தையும் எதிர்க்கிற பாஜக இதை எதிர்க்க மாட்டாங்க, இல்லை கல்வி வந்து மத்திய பட்டியலில் கட்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்துட்டு போகுது, நம்ம அதை மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இதை மாநில பட்டியலுக்கு இது கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கான்னா இருக்குது. எப்பன்னா, ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சு பாஜகவுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சா இதற்கான வாய்ப்புகள் ஏன் இருக்குன்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அடுத்து நடக்க போன்ற கூட்டாட்சி தான். இந்த சொல்லப்போ மாநில உரிமைகள் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எல்லா மாநிலத்துக்கும் நான் என் மாநில ஸ்டாலின் வந்து நான் என்ன சொல்லுறேன்னு அதை செய்யுங்க, நீங்கள் அது யார் பிரதமர் வேணாலும் இருந்துட்டு போகுது, செஞ்சு தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு போவார்கள். அன்னைக்கு இதே திரௌபதி முர்மு இருந்து சைன் போடுங்கம்மா சைன் போட்டு தான் ஆகணும் தான். நீங்கள் இதே ஆளுநர் ஆளுநரை தூக்கிட்டு வேறு ஆளுநர் கொடுத்து நீங்கள் திரும்பி சைன் போட்டு சைன் போட்டு தான் ஆவாங்க. அந்த நேரத்தில் கோர்ட் பூந்து என்ன பண்ண முடியும், ஜல்லிக்கட்டு பார்த்தோம், ஜல்லிக்கட்டு முடியவே முடியாதுங்க, முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து ஆர்டர் வந்துச்சு,
அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியும், ஜல்லிக்கட்டு இன்றைக்கும் நிப்பாட்ட முடியல, போயிட்டா மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நடக்கு நிப்பாட்ட முடியும் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் 2024 ஒரு ஆட்சி மாற்றம் இதற்கான வாய்ப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒன்று தான் நான் தீர்வாக பார்க்குறேன். சட்டப்போராட்டம் நடந்தாலுமே இது எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ எவ்வளோ இழுத்தடிச்சு தான் இழுத்தடிச்சுங்கிற வாய்ப்புகள் தான் இருக்குது. சட்டப்போராட்டத்தில் உடனே இவங்க போவாங்களா, ஏன்னா இது முர்மு அவர்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் போவாங்க போகணும் அப்படின்னா அவங்க எப்போ ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கிடைப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க, அவங்க அப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது, பெண்டிங்கில் போடுவாங்க இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது முடிந்த பிறகு தான் அவங்க போவாங்க. ஏன்னா இந்த தேர்தல் காலத்தில் இப்போ அவசரமாக போகணுமான் கூட யோசனை இருக்கலாம். இது இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நடத்தலாம். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி 2021 ஏமாத்தினீங்களோ அதே மாதிரி மறுபடியும் ஏமாத்திரியா, நீ இன்னொரு ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லி கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிமுகவே கேட்கும். இப்படி தான் சொல்லி ஏமாத்துனீங்க, முதலே சொன்னீங்க நீ இன்றைக்கி அதிமுக சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த ஜெகதீஷோட அப்பாவே பேசினார், பேசும்போது ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க வந்தோடனே கொண்டு வந்தோன்னு சொல்லி சொன்னாங்க, ஒரு ஆதங்கத்தில் பேசினார். அதுதான் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டாலின் சொன்னாலும் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, அப்போ இந்த இறப்புக்கு நீங்கள் தானே காரணம், மற்ற இறப்புக்கு எங்களை கை காமிச்சிங்கள, அனிதாவோட மரணத்திற்கு நீங்கள் கை காமிச்சிங்கள, அப்போ ஜெகதீஷோட இறப்புக்கும் உங்கள் அப்பாவோட இறப்புக்கும் நீங்கள் தான், இது அரசியல் இப்படி தான் போயிட்டுருக்கும், மாறி மாறி குற்றம் சாட்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பாஜக அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, இது வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுங்க அந்த பசங்களுக்கு, இவங்க வந்து இது ப்ளஸ் டூவில் இறந்து போனால் என்ன பண்ணுவீங்கன்னு அவர் வெவ்வேறு விதமான விவாதங்களை மாற்றிட்டு தான் இருக்கார். ஆனால் இது கடைசியாக ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தால் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது வரைக்கும் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அது வரைக்கும் இப்போ அடுத்த வருஷம் இப்போ நீங்கள் வந்து பசங்க நீட்டுக்கு படிக்கணுமா, நீட்டுக்கு யாராவது தயாராகணும்னா தயவு செய்து நான் என்னுடைய அட்வைஸ் படிங்கன்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஆட்சியாளர்கள் நம்பி அடுத்த வருஷம் இருக்காது, நம்ம வந்து படிக்காமல் இருக்கலாம், இல்லை கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது அப்படி. நான் முதல்ல இருந்தே சார் ஒரு நான் வந்து இன்னும் சொல்ல போனால் 4-5 வருடங்களாக எல்லா விவாதங்களையும் சொல்கிறது, ஆட்சியாளர்கள் ஏதோ பண்ணட்டும், அரசியல் கட்சியில் ஏதோ பண்ணட்டும், பண்ணுறாங்க ஜென்யூனாக பண்ணலன்னு சொல்லலை. திமுக அதிமுகவோட ஒரு படி அதிகமாக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அந்த முயற்சி உடனடியாக பலன் அளிக்குமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, நடக்கவே நடக்காது. அப்போ நீங்கள் உங்களுடைய நீங்கள் நீட் எனக்கு எம்பிபிஎஸ் ஆகணும், நீட் தான் இன்னைக்கு இருக்குன்னா தயவுசெய்து படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை விட்டுறதுக்கு தான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்க சொல்ல போனால் இப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் நீட்டுக்கு இவங்களே கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர்ஸ். திமுக அதை விட்டுட்டு அங்கே அன்பில் மகேஷ் பையாமலை என்ன பண்ணுறாருன்னு சில குற்றச்சாட்டுலாம் கூட எழுந்தது, அது நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்லி சொல்லுவேன். நீங்கள் இப்போ மாசுவோ இல்லை அன்பில் மகேஷ் பொய்யாமலையோ கொஞ்சம் நாளைக்கு இந்த நீட் பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வு வர்ற வரைக்கும் நீட்டு படிக்க விருப்பமுள்ள மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். நீட் வேணாம் தான், கொள்கை ரீதியாக வேணாம் தான், மாணவர்களுக்கு வேணாம் தான், நீட்டு ஒரு திணிப்பு தான், நீட்டை எதிர்க்கணும் தான், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சொல்லி இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கவர்னர் நமக்கு பிடிக்கல தான், அவர் வீட்டுக்கு போய் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவர் போகமாட்டார்ல, வேறு வழி இல்லை, இல்லை ஒரு அமைச்சரவை மாற்றம்னாலும் அவர்கிட்ட தான் நம்ம போக வேண்டியது. அந்த மாதிரி நீங்கள் வந்து நீட் நமக்கு வேண்டானாலும் நீட் இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இன்னொன்று சேர்த்து சொல்கிறேன், உண்மையிலேயே இந்த விவகாரத்தில் இந்த 7.5 ரொம்ப 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 நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழுக்க நிறைய பேர் கிரெடிட் கொடுக்கணும்னாலும் அதிமுக ஆட்சிக்கு அந்த கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா ப்ரீ நீட்டோ போஸ்ட் நீட்டோ அரசு பள்ளி மாணவர்கள் போகின்ற எண்ணிக்கை என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையாக தான் இருந்துச்சு. அந்த எண்ணிக்கை இன்றைக்கி அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே அதையும் நம்ம கிரெடிட் பண்ணணும்னு நான் சொல்லிச்சேன். மிக்க நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.